வீட்டிலே அரைச்ச குழம்பு மசால் நாலஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தனி வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு, கருகப்பிலை, ரெண்டு மூணு பச்சை மிளகா, நாலஞ்சு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரம் இதை தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இதை நம்ம எப்படி குழம்பு தாளிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்க தேவையான வேற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் பெஸ்ட். நல்ல எண்ணெய் காயட்டும். காஞ்சிடுச்சு. காயவும் வெந்தயம் வெந்தயம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருஞ்சீரம் நல்லா பொரியும். கடுகு போட்டு நல்லா வச்சு வடிக்கவும் கருகப்பிலை வடிக்கவும் பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பூண்டும் பச்சை மிளகாவும் அதை சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா வரணும் பாருங்க. நல்லா பச்சை மிளகா எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு வதங்கி இப்ப நம்ம தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி நல்லா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதங்கும். இருக்கிற தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திரும். அந்த அளவுக்கு வதங்கும். நல்லா வதங்க நல்லா வதங்கி தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி நம்ம வந்து உப்பு போட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் அது ஏற்கனவே மீன்ல பிரட்டி வச்சிருக்கோம். அதனால இதுல நம்ம கொஞ்சம் இவ்வளவு மட்டும் போட்டோம். ரொம்ப காரம் அதிகமாக
नाला मसाल मिक्स ना कुछ मीन नाम मीन मूड वेग सूडान अरमानी नाला